Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சளும் வங்காள மஞ்சளும் வச்சு எப்படி பவுடர் பண்ணுறது வீட்டிலே அப்படின்னு பார்க்கலாம். இதை நான் வந்து தெருவில் கொண்டு வந்தவங்க கிட்ட தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் வாங்கினேன். அப்புறம் இது வந்து ரைட் சைடில் உள்ளது வந்து வங்காள மஞ்சள், லெஃப்டில் உள்ளது கஸ்தூரி மஞ்சள். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பவுடர் பண்ணுறது வீட்டிலேன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கினா அதில் நம்ம மஞ்சள் தவிர்த்து மீதி பொருளும் சேர்த்து பவுடர் பண்ணியிருப்பாங்க, அது அவ்வளோ ஒரிஜினலாக இருக்காது. அதனால் அதை நம்ம வீட்டிலே எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டும் ½ கேஜி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு பானையில் இல்லைனா ஒரு சட்டியில் தண்ணி வச்சு நல்லா கொதித்த பிறகு நான் ஃபஸ்ட்டு வங்காள மஞ்சளை ஆட் பண்ணியிருக்கேன். அது போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 10 minutes மட்டும் நல்லா பாய்லிங் வாட்டரில் மூடி வச்சு வெந்தால் போதும். 10 minutes மட்டும் போதும், ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க வேணாம். நான் தோலோடு தான் போட்டிருக்கேன், தோல் ரிமூவ் பண்ணல. சில பேர் கட் பண்ணிட்டு போடுவாங்க, அப்படி போட்டால் அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் தண்ணியில். அதனால் கட் பண்ணாமல் நான் ஃபுல்லாகவே போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெந்த பிறகு அதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே தண்ணியில் தான் நான் கஸ்தூரி மஞ்சளையும் போட்டுக்கிறேன். போட்டு அதே மாதிரி ஒரு 10 minutes வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துருங்க. இது வேக வைக்காமலும் பண்ணலாம், பட் இது வந்து வேக வச்சு பண்ணுறது. பட் ஆத்தன்டிக்காக எப்படி பண்ணுவாங்கன்னா, மாட்டோட கோமியம் இருக்குது இல்லையா, அதில் தான் வேக வச்சு எடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கஸ்தூரி மஞ்சளையும் வேக வச்சு எடுத்தாச்சு. இது கஸ்தூரி மஞ்சள் என்ன ஒயிட் கலரில் இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே வாங்கிக்கிட்டோம், ஏன்னா இல்லைன்னா ஃபேஸில் போட்டால் கலர் அப்படியே மூஞ்சி கை ஃபுல்லாக ஒட்டும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா ஆறுன பிறகு ஃபுல்லாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் காஞ்சி காயறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பவுடர் பண்ணும்போதும் நம்ம மிக்சியில் தான் பவுடர் பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப மெல்லிஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா ஃபுல்லாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம 1 week வந்து வெயிலில் காய வைக்கணும். 1 week பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்படி கையால் உடச்சிங்கன்னா உடையணும், அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில். இப்போ நான் அதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சளை பவுடர் பண்ணியிருக்கேன். பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. சலிச்சு எடுத்தால் தான் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். பாருங்கள், அந்தளவுக்கு கலர் இல்லை, ஏன்னா கொஞ்சம் பிஞ்சு மஞ்சளாக நாங்கள் வாங்கியிருந்ததுனால. இதே மாதிரி வங்காள மஞ்சளையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு, இதையும் அதே மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சிருங்க. சலிச்சுட்டு திருப்பி திருப்பி அந்த மேலே கிடைக்கிற மிச்சத்தை திருப்பி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த ரெண்டு மஞ்சளுமே சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது, கைக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதை சமையலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக கசப்பு டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால் இதை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு மஞ்சளையும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது, தேவையில்லாத முடி நம்ம ஃபேஸில் கையிலலாம் இருந்தால் அதுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விரலி மஞ்சள்னு தனியாக கிடைக்கும், அந்த மஞ்சளை வாங்கி தான் இதே மாதிரி தான் அதுவும் ப்ரொசீஜர் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பவுடர் பண்ணதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம்,
மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.